ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓணம் பண்டிகையோட ஹிஸ்ட்ரி, அதாவது ஓணம் பண்டிகை எப்போ கொண்டு வரோம், எதனால் கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து அசுர குலத்தை சேர்ந்தவர். என்ன தான் அவர் அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்தார். அதுவும் நம்ம தான தர்மம் பண்ணுறதில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. யாராவது இல்லைன்னு கேட்டால் வந்து வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மகாபலிக்கு வந்து கர்வமும் வந்து அதிகம். ஒரு நாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தையே தலைமை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகம் வளர்த்துறாரு. அந்த யாகம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா இந்திரனோட பதவிக்கே வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து தேவர்கள்லாம் வந்து திருமால் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து மகாபலி சக்கரவர்த்தி யாகம் இருக்கிறாங்க, அந்த யாகத்தினால நம்ம இந்திரன் பதவிக்கே வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே திருமால் வந்து வாமனனாக வந்து அவதாரம் எடுக்கிறாரு. வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வர்றாரு. பூமிக்கு வந்த உடனே வாமனர் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட, என்னோட கால அளவில் 3 அடி நிலம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி, நீ வந்து சிறுவன், உனக்கெல்லாம் வந்து அதிக அளவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாமனராக இருக்க திருமால் வந்து, இல்லை பிடிவாதமாக வந்து இருந்தார், எனக்கு 3 அடி, என்னோட கால அளவில் இருக்கிற 3 அடி மட்டும் நிலம் கொடுங்க தானமாக அப்படின்னு கேட்குறாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி வந்து வாக்கு கொடுத்துறாரு, சரி ஓகே 3 அடி தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாமனராக இருந்த திருமால் வந்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் அந்த அளவுக்கு ஹைட் ஆகிட்டாரு. ஹைட் ஆன உடனே 1 அடி பூமி அளந்துட்டாரு, 1 அடியில் வந்து ஆகாயத்தை அளந்துட்டாரு, 3வது அடி நான் எங்கே வைக்க அப்படின்னு திருமால் வந்து மகாபலி சக்கரவர்த்திகிட்ட கேட்குறாரு. மகாபலி சக்கரவர்த்தி வந்து, வாமனராக வந்தது கடவுள் தான், அப்புறமேலே அந்த 3வது அடி எங்கே வைக்க அப்படின்னு திருமால் கேட்ட உடனே, உடனே வந்து என்னோடய தலையில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. உடனே திருமால் வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி தலையில் 3வது அடி கால் வச்சிட்டாங்க. வச்சுட்டு அப்படியே வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டார். யாரை? மகாபலி சக்கரவர்த்தியை. அப்புறம் மகாபலி சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா கடவுள் திருமால்கிட்ட வந்து வரம் கேட்குறாரு. என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் 1 முறை ஆவணி மாதம் இதே நாள் திருவோண நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பூமிக்கு வந்து வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்குறாரு. கடவுள் திருமாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ மகாபலி சக்கரவர்த்தி வருஷம் இந்த ஆவணி மாதம் திருவோண நட்சத்திர நாள் அன்றைக்கி மக்களை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ அந்த நாளில் தான் வந்து நம்ம ஓணம் பண்டிகையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு புராண கதைகளில் சொல்லியிருக்கு. வரலாறு படி பார்த்தோம்னா கிபி 861 அப்படிங்கிற ஒரு காலம் வந்து பதிவிட்டு ஒரு தாமிர தகடு கிடச்சிருக்கு. அந்த தகட்டை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது 1000 வருஷத்துக்கும் பழமையான பண்டிகை இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஓணம் பண்டிகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது. அந்த 10 நாளில் ஃபஸ்ட்டு 3 நட்சத்திர நாள் என்னென்னு பார்த்தோம்னா அஸ்தம், சித்திரை, சுவாதி. இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் ஒருவருக்கொருவர் வந்து பரிசுகளை பரிமாறிக்கொள்வாங்களாமா. அடுத்து 4வது நட்சத்திரமான விசாகம், இந்த நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையான உணவு வகைகளை செஞ்சு உற்றார் உறவினர் இந்த மாதிரி அக்கம் பக்கத்துலலாம் உட்காந்து மகிழ்ச்சியாக வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து 5வது நாள் பார்த்திங்கன்னா அனுசன் சொல்லிக்கிட்டு ஒரு நட்சத்திர நாள். அந்த நட்சத்திர நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா படகு போட்டிலாம் நடத்துவாங்களாமா, அந்த படகு போட்டியில் வஞ்சி பாட்டு அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து பாடிக்கிட்டே போவாங்களாமா. அடுத்து 6வது நாள் பார்த்திங்கன்னா திருக்கேட்டை, 7வது நாள் பார்த்திங்கன்னா மூலம், 8வது நாள் பார்த்திங்கன்னா பூராடம், 9வது நாள் வந்து உத்தராடம், 10வது நாள் தான் வந்து திருவோணம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தை தான் வந்து இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் 2020 பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 தொடங்கி செப்டம்பர் 2 வரைக்கும் ஓணம் பண்டிகை விமரிசையாக வந்து கொண்டாடிட்டு வராங்க. அதில் ஆகஸ்ட் 31 பார்த்திங்கன்னா முக்கிய ஓணம் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. இந்த 10 நாளுமே பார்த்திங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிற விதமாக அத்தப்பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது, அந்த பூவால் வந்து கோலம் போட்டு வீட்டை வந்து பொலிவாக வச்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.